இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை சாப்பிட்ட பிறகு செய்ய கூடாதவைகள் அவசியம் அறிவோம் பல நோய்களை தவிர்ப்போம் முதலாவதாக சாப்பிட்டவுடன் தண்ணீரை வயிறு முட்ட குடிக்கக்கூடாது இதனால் ஜீரண நீர் நீந்து போய் அஜீரணமாகும் பல நோய்களை வர இது முக்கிய காரணமாக அமையும் இரண்டாவதாக சுமார் நாற்பது நிமிடம் கழித்து தண்ணீர் தாகம் எடுக்கும் அப்போது குடிக்க வேண்டும் மூன்றாவதாக சாப்பிட்டதும் படுத்து விடக்கூடாது இது ஜீரணமாகும் முறையை தடுக்கிறது நான்காவதாக குறைந்தது ஒரு மணி நேரம் கழித்தே உறங்க வேண்டும் இது மதியம் ஓய்வெடுப்பவர்களுக்கும் பொருந்தும் ஐந்தாவதாக சாப்பிட்டதும் குளிக்கக்கூடாது குறைந்தது இரண்டு மணி நேரம் கழித்தே குளிக்க வேண்டும் ஆறாவதாக சாப்பிட்டு முடித்தவுடன் எந்த பழங்களையும் சாப்பிடக்கூடாது காரணம் உணவின் ஜீரண நேரம் குறைந்து ஐந்து மணி நேரங்களாக இருக்கும் பழங்களின் நேரம் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம்தான் இந்த வித்தியாசத்தால் நாம் சாப்பிட்ட பழம் வாயுவாக மாறக்கூடும் இதில் பழ ஒரு பழத்துக்கு மட்டும் விதிவிலக்கு அது பெயரிச்சம்பளம் ஏழாவதாக சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாத நிலையில் வேறு உணவுகள் எதையும் உண்ணக்கூடாது காரணம் இவ்வாறு சாப்பிட்டால் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு ஜீரணத்தை கடுமையாக பாதிக்கும் இதனால் சுகர் வர காரணமாக அமையும் எட்டாவது குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் இவைகளெல்லாம் குடிக்கக்கூடாது காரணம் உணவு ஜீரணமாக நமது குடலில் வெப்பம் இருக்க வேண்டும் இந்த வெப்பத்தை இந்த குளிர்பானங்கள் இல்லாமல் செய்துவிடும் ஒன்பதாவதாக சாப்பிட்டதும் பரபரப்பாக இயங்குவதோ நடப்பதோ வலுவானவற்றை தூக்குவதோ கூடாது காரணம் அவ்வாறு செய்தால் உணவு கீழ்நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி வரும் இதனால் நெஞ்சு எரிச்சல் வாயு தொல்லைகள் ஏற்படும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்